மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடம் தமிழ். தமிழில் ஒரு பாடல் பகுதியாக நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பாடல் பகுதியின் தலைப்பு என்னவென்றால் கடல் என்ற தலைப்பிலே இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. கடல் பற்றிய பாடல் ஒன்று இங்கே நமக்கு பாடத்தலைப்பாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் என்ற பாடல் பகுதியினை இயற்றியுள்ள ஆசிரியர் கவிஞர் கவிமணி தேசிக நாயகம் பிள்ளை என்பவர்தான் இந்த பாடலை இயற்றியுள்ளார். இந்த ஆசிரியரின் சிறப்புகள் பற்றியும் அவர் இயற்றியுள்ள நூல்கள் பற்றியும் அவர் எந்தெந்த நூல்களெல்லாம் மொழிபெயர்த்துள்ளார் என்பது பற்றியும் இவர் ஆசிரிய குறிப்பிலே கண்டு உணரலாம். அடுத்ததாக பாடல் பகுதியினுடைய பாடல் அடிகளையும் அவற்றினுடைய விளக்கங்களையும் அதற்குரிய பொருள் அர்த்தங்களையும் விளக்கங்களையும் இப்பொழுது பின்வருவனவற்றில் நாம் காணலாம். பொதுவாக கடல் என்று எடுத்துக்கொண்டாலே ஐம்பெரும் பூதங்களை அடங்கிய இந்த பரந்துபட்ட உலகினுள் பஞ்சபூதங்களாகிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று குறிப்பிடப்படக்கூடிய ஐந்து இயற்கை அமைப்புகள் அமைந்த உலகம்தான் இந்த பரந்துபட்ட பெரிய உலகம். அந்த உலகினிலே நீர் என்ற அமைப்பில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஆகாயத்திலிருந்து மழையாக பொழிந்து அது நீர் ஒன்று கூடி அது ஆவியாகி மேலே சென்று திரும்பவும் மழையாக பொழிந்து நீரை மக்களுக்கெல்லாம் அனைத்து உயிர்களும் வாழ்வதற்குரிய முக்கிய பொருளாக நீர் பயன்படுகிறது. அப்படிப்பட்ட நீர் நிறைந்த அந்த கொள்கலனாகிய கடலினுடைய பெருமையையும் சிறப்பை பற்றித்தான் இந்த பாடலை அழகாக இயற்றியுள்ளார் இந்த கவிஞர். பொதுவாக கடலிலே என்னென்ன வளங்களெல்லாம் நிறைந்துள்ளன என்பது பற்றி பார்க்கப்படும் பொழுது கடலிலே பக்குவப்படுத்தப்பட்ட உப்பு, முத்து, பவளம், மீன்கள், வகை வகையான மீன்கள், கடல் சிப்பிகள், கடற்பாசிகள், இன்னும் நிறைய அரிதான உயிர்கள் எல்லாமே அந்த கடலுக்குள்ளே வசிக்கின்றன. சில வளங்களும் கிடைக்கின்றன. பவள பாறை என்று சொல்லப்படக்கூடிய அந்த விலை உயர்ந்த நவரத்தினங்களில் ஒன்றான பவளம் அதுவும் கடலிலே தான் கிடைக்கின்றது. சிப்பிக்குள் முத்து அமைந்திருக்கும். அந்த சிப்பிக்குள் விளைகின்ற அந்த முத்தும் விலை மதிப்புற்ற மிக உயர்ந்த சிறந்த பொருளாகும். உயர்வான நிலையில் வைக்கப்படக்கூடிய அந்த இரண்டு பொருள்களுமே கடலில் தான் கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த கடலினுடைய வளத்தினையும் பெருமையை பற்றியும் இங்கே அழகாக பாடலிலே விவரித்துள்ளார். இதுபோக மலை இயற்கையாக அமைந்த மலையும் அந்த கடலினடியில் உயர்ந்து நிற்கின்றது. மலையையும் அடக்கி வைக்கக்கூடிய பரந்துபட்ட பெரிய கொள்கலனாக அமைந்திருக்கிறது இந்த கடல் பரப்பு. இந்த கடல் பரப்பின் சிறப்பினை பற்றி இப்போ பாடலடிகளே காணலாம். முதலாவதாக ஆசிரிய குறிப்பு பற்றிய விளக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம். கவிஞர் கவிமணி 1944 இருந்த புகைப்படம். அதற்கு பிறகாக அவருடைய உருவமான இந்த புகைப்படம் அடுத்த படத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, இவர்தான் கவிஞர் தேசிக விநாயகம் பிள்ளை. இவருடைய பெயர் தேசிக விநாயகம். சிறப்பு பெயராக கவிமணி என்ற பட்டத்தை உடையவர். தமிழறிஞர்கள் குழு வழங்கிய பட்டமாக கவிமணி என்ற பட்டத்தினை பெற்ற சிறப்பு வாய்ந்தவர். இவர் பிறந்த ஊராகிய தேரூர். இந்த தேரூர் என்ற சிற்றூரானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது.
இவருடைய காலம் என்ற அமைப்பில் பார்க்கப்படும் பொழுது 27 ஜூலை 1876 முதல் 26 செப்டம்பர் 1954 ஆண்டு இவருடைய காலமாக குறிப்பிடப்படுகின்றது. இவருடைய மொத்த கணிப்பாக இவருடைய அகவை வயது என்னவென்றால் 78 வயது நிறைவானது. இவருடைய பெற்றோர் என்று எடுத்துக்கொண்டால் சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி அம்மாள். இவருடைய மனைவி துணைவியார் என்று எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உமையம்மை என்பவர் இவருடைய துணைவியாக இருந்தவர். இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னவெல்லாம்? ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், மருமக்கள் ஒளி மான்மியம், உமர்கயாம் பாடல்கள். இந்த உமர்கயாம் பாடல்கள் என்பது பாரசீக மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட அந்த பாடலை இவர் மொழிபெயர்த்துள்ளார். ஆசிய ஜோதி என்ற நூலையும் இவர் தமிழிலே மொழிபெயர்த்துள்ளார். சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் தமிழிலே 20ஆம் நூற்றாண்டு கவிஞராகவும் போற்றப்படுகின்றார். இதில் பசுவும் கன்றும், அப்பம் திருடிய எலி, பொம்மை கல்யாணம், இந்த சில நகைச்சுவையான பாடல்களும் இவர் இயற்றியது குழந்தைகளுக்காகவே. இந்த பசுவும் கன்றும் என்ற பாடல் எடுத்துக்கொண்டால், தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்டு குட்டி என்ற இந்த பாடலையும் இவர் இயற்றியுள்ளார். இவருடைய ஆசிரியர், இவர் இருந்த காலத்தில் மலையாளம்தான் இவருடைய மொழியாக இருந்துள்ளது. அதை தமிழ் ஆசிரியராக இருந்த சாந்தலிங்க தம்பிரான் என்ற துறவிதான் இவருக்கு ஆசிரியராக தமிழ்மொழியை, தாய்மொழியாகிய தமிழ்மொழியை பயிற்றுவித்துள்ளார். ஆராய்ச்சி துறையிலும் இவர் பல அரிய பணிகளை செய்துள்ளார். காந்தலூர் சாலை ஆய்வு நடத்தி அதிலும் அவர் வெற்றியுள்ளார். இவர் சிறந்த மொழி பெயர்ப்பாளராகவும் விளங்கியுள்ளார். எட்வின் அர்னால்டு ஆசிய ஜோதியை தமிழிலே தழுவி எழுதினார். பாரசீக கவிஞர் உமர்கயாம் பாடல்களையும் இவர் தமிழிலே மொழிபெயர்த்துள்ளார். இது ஒரு சிறப்பு மிகுந்ததாக சொல்லப்படுகின்றது. இவருடைய நூறு குறிப்பாக கைமணி தேசிய விநாயகனார் பாடலை இயற்றியுள்ளார். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறந்தவர் என்னும் முன்பே பார்த்தோம். இவர் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்றப்பெற்றார். நம் பாடப்பகுதியில் உள்ள பாடல் குழந்தை பாடல்கள் என்னும் தலைப்பில் முதற் பாடலாக அமைந்துள்ளது. குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் அளவள்ளியப்பா. ஆனால் இவர் குழந்தை பாடல்கள் நிறைய இயற்றியுள்ளதனால் இந்த பாடப்பகுதியிலே குழந்தை பாடல்களின் தலைப்பிலே முதல் பாடலாக அமைந்துள்ள இந்த கடல் என்ற பாடல் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது பாடல் பகுதியை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனியமா. எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான், இரவும் உறங்காயோ கடலே, அல்லும் பகலும் அலைகடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே, பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே, எங்கும் உணதொலியோ கடலே, அன்று இடியின் முழக்கமோ கடலே, மலையை வயிற்றடக்கம் கடலே, என்னில் மகர மீனுளவும் கடலே, விளைகொள் முத்தொளிக்கும் கடலே, சிப்பி விளையாடற் குதவும் கடலே, மலைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வலுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்கவளார் கடலே. இவ்வளோ அருமையான ஒரு பாடல். இல்லை அறியாயோ பெருங்கடலே நீதான், இரவும் உறங்காயோ. எவ்வளோ அருமையாக எளிமையான இனிமையான வார்த்தைகளை கொண்டு பாடலை இயற்றியுள்ளார். மாணவர்களே, இந்த பாடல் 4 பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அது ஒவ்வொரு பகுதியாக இப்பொழுது நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்கம்மா. எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான், இரவும் உறங்காயோ கடலே, அல்லும் பகலும் அலைகடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே. எல்லை அறியாய் பெருங்கடலே நீதான், இரவும் உறங்காயோ கடலே, அல்லும் பகலும் அலைகடலே, உனக்கு அலுப்பும் இலையோ கருங்கடலே.
பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே, எங்கும் உணதொலியோ கடலே, அன்று இடியின் முழக்கமோ கடலே. பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே, எங்கும் உணதொலியோ கடலே, அன்று இடியின் முழக்கமோ கடலே. மலையை வயிற்றடக்கம் கடலே, என்னில் மகர மீனுளவும் கடலே, விளைகொள் முத்தொளிக்கும் கடலே, சிப்பி விளையாடற் குதவும் கடலே. மலையை வயிற்றடக்கம் கடலே, என்னில் மகர மீனுளவும் கடலே, விளைகொள் முத்தொளிக்கும் கடலே, சிப்பி விளையாடற் குதவும் கடலே. மலைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வலுத்து மகிமையெல்லாம் கடலே, இவர் மதித்து முடிக்கவளார் கடலே. மலைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வலுத்து மகிமையெல்லாம் கடலே, இவர் மதித்து முடிக்கவளார் கடலே. என்ன ஒரு அருமையான பாடல் அடிகளை இந்த கவிமணி கொடுத்திருக்கின்றார். எளிமையான சொற்களால் இனிமையான நயத்துடன் எளிய சொற்பதங்களை கையாண்டு இந்த பாடலை அழகாக இயற்றியுள்ளார். கடலுடைய வளங்கள் பற்றியும் அவற்றிலே கிடைக்கக்கூடிய பொருள்கள் பற்றியும் இங்கே அழகாக எடுத்துரைத்துள்ளார் இந்த பாடல் மூலமாக. இந்த பாடலின் பொருள் விளக்கமாக, எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே, நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசி ஒழித்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு ஓய்வு என்பதே இல்லை. பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதைப் போல் காட்சியளிக்கின்றன. எங்கும் ஒழிக்கின்ற உன் ஒளி அலையோசையால் எழுந்ததா அல்லது இடியோசையால் எழுந்ததா என்று எங்களுக்கு ஐயம் எழுகிறது. உன்னுள் உயர்ந்த மலையும் அடங்கி கிடக்கிறது. எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிப்புடைய முத்துக்களையும் கொண்டுள்ள நீ சிப்பிகள் விளையாடுவதற்கும் உதவுகிறாய். இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாகவும் இருக்கிறாய். அந்த மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குகிறாய். ஆகவே உன் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இலர் என்று அருமையாக பாடலிடலே விளக்கத்தினை கொடுத்துள்ளார். இந்த பாடலடியில் கொடுக்கப்பட்ட சொற்பதங்களுக்குரிய பொருள் விளக்கமாக, அலுப்பு களைப்பு, மகரம் மீன், மகிமை பெருமை, புறவி குதிரை, குதிரைக்குரிய இன்னொரு பெயரும் உண்டு பரி என்று சொல்வார்கள், திரைகள் அலைகள், திரை என்பது அலை, திரைகள் என்பது அலைகள் பன்மையிலே இங்கே சொல்லப்படுகின்றது. பொதுவாக நவ என்பது என்றாலே ஒன்பது என்ற எண்ணிக்கையை குறிக்கும். இங்கே நவரத்தினங்கள் என்று குறிப்பிடப்படக்கூடிய பொருளாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதிலே முத்து பவளம் என்ற இரண்டும் கடனிலே கிடைக்கக்கூடிய விலை மதிப்புள்ள உயர்வான ஒரு பொருளாக குறிப்பிடப்படும். இங்கே நவரத்தினங்கள் என்று சொல்லப்படும் பொழுது முத்து பவளம் வைரம் வைடூரியம் கோமேதகம் மரகதம் புஷ்பராகம் மாணிக்கம் நீலக்கல் என்ற ஒன்பது நவரத்தினங்களை கொண்டதாக இங்கே குறிப்பிடப்படுகின்றது. நவதானியங்கள், நவரத்தினங்கள், நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்வார்கள். நவ என்றாலே ஒன்பது என்பதனை குறிக்கும். சில பொருள் விளக்கங்களை பற்றி பார்க்கலாம். நிறை என்பது வரிசையை குறிக்கும். அணிவகுத்து அந்த குதிரைகள் வருவது போன்ற அந்த அலைகள் தோன்றுகிறது என்று குறிப்பிட்டிருந்ததல்லவா, அதைத்தான் நிறை என்பது இங்கே வரிசை. அல் என்பது இரவு, முழக்கம் பெரும் சத்தம். களம், களம் என்பது பாத்திரம். இந்த ரல்லகரலா வரக்கூடிய அந்த லகரத்துக்குரிய களம் என்பது பாத்திரத்தினை குறிக்கும், கொள்கல பாத்திரத்தினை குறிக்கும். பொதுலகர லா என்று வரக்கூடியது விளையாடக்கூடிய இடம், ஆடுகளமாகி அந்த இடத்தினை குறிக்கும். ஐயம் என்பது சந்தேகம். மாணவர்களே, இந்த பாடல் பகுதியினை இசை நயத்துடன் வாசித்து படிக்க வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்குரிய பொருள் விளக்கங்களையும் அறிந்து படிக்க வேண்டும்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.